ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் மல்லி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3D ஸ்டிக்கர் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டால் செட்லாம் வாங்கினா இந்த மாதிரி தனியாக செட்டுக்கு வந்துட்டு கொடுப்பாங்களே அந்த லேமினேஷன் அட்டை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய டால் செட் வாங்கும் போது கொடுத்துருந்தாங்க. சரி, இதை வச்சு ஏதாவது ரீயூஸ் ஐடியா பண்ணலான்னு நினச்சேன், அதை அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கேப்பு, அதுக்கப்புறம் குட்டி ஹேண்ட்பேகு, அதுக்கப்புறம் மிரர், ஹேர் ட்ரையர், இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லேமினேஷன் பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பில் இருக்கும், அந்த ஹேண்ட்பேகோட ஷேப்லே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் அந்த இதை ஃபுல்லாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஹேண்ட்பேக் லேமினேஷன், ஹேட்டோட லேமினேஷன், ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த லேமினேஷன் தனியாக இருக்கும், அந்த அட்டை வந்துட்டு தனியாக இருக்கும். அதுக்கு ஸ்டாப்லர் போட்டிருக்காங்க, ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த அட்டை இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துட்டு அந்த ஓரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் டிசைனுக்காக சும்மா வளைச்சி வளைச்சி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லேமினேஷன் தனியாக, அட்டை தனியாக இருக்குது. நான் வந்துட்டு அந்த அட்டையை டிசைனாக தான் இருந்துச்சு, ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டேன். இந்த லேமினேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்ரேஷனுக்காக வந்து பீட்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். நம்ம கிளிட்டர்ஸு இந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேமினேஷனில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ண க்ளூ பார்த்திங்கன்னா 743 க்ளூ, ஃபெவிக்யூக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது அப்படியே வந்துட்டு அந்த அட்டையோட கரெக்டாக ஒட்டிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு 3D ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் ரெடி பண்ணியிருக்கோம். சப்போஸ் அந்த ஸ்டிக்கர் ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் இல்லைனா நம்மளே வந்துட்டு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதில் அந்த அட்டையில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்டிக்கர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டிக்கரும் நான் வந்து மேக் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு பின்னாடி நம்ம டேப்போ க்ளூவோ ஒட்டி நம்ம ஸ்டிக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.